கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாஜகவுடைய வியூகம் அண்ணாமலை மீண்டும் மீண்டும் தமிழக பாஜக தலைவர் சொல்லுவது மாதிரி 25 இடங்களை பிடிப்பதற்கான இலக்கு வைத்தாலும் கண்டிப்பாக 20 இடங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் மத்திய பாஜக இருக்கிறது. மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களை நான் சந்திக்கும் போது அதுதான் நான் கேள்விப்படுகிறேன். கணேஷ், மத்திய பாஜக என்பது ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் சசிகலா என்றெல்லாம் பார்க்கவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஓட்டு வங்கியைத்தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார்களே தவிர அவர்கள் பிரிவுகளை பார்க்கவில்லை. திமுக அந்த தவறை செய்யாது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் அது விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்களாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் பாஜக வளருவதை சகிக்க முடியல அவங்களால. பாஜகவிற்கு கண்டிப்பாக எதிர்ப்புகளும் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்பல தேசங்களுடைய ஆண்மைகள் நரேந்திர மோடியை மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக வரக்கூடாது என்று சீனா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள் எதிர்த்து இருக்கின்றன என்று சொன்னாலும்அனைவருக்கும் வணக்கம். ஓ, அதிமுக பாஜக அலையன்ஸ் வருமா? 2024 பிரதமர் மோடி அவர்களோட தமிழ்நாடு வியூகம் என்ன? அண்ணாமலை அவர்களோட ரோலிங் என்னவாக இருக்கும்? டிஎம்கேக்கு சப்போர்ட் இப்போ எப்படி இருக்குது கிரவுண்டில்? இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் டெல்லியிலேருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் பா. நமஸ்காரம் கணேஷ், நல்லா இருக்கேன்பா. சௌக்கியமாக இருக்கேன். தேசிய சிறகு நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் கேள்வி கேளுங்கள், கண்டிப்பாக நான் பதில் சொல்லுகிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு தேசிய சிறகு நேயர்களை நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போ இந்த 2024 தேர்தல் பற்றிய டிஸ்கஷன் மீடியாலையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் களத்திலேயே வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. இப்போ பிஜேபியோட 2024 வியூகம் தமிழ்நாடு நோக்கி எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? தேசிய சிறகு நேயர்களுக்கு வணக்கங்கள், நமஸ்காரங்கள். தாங்கள் கேள்வி கேட்டதற்கு மிகுந்த விளக்கத்துடன் பதில் சொல்ல இருக்கிறேன். 2024 என்பது மிகவும் கடினமான முயற்சிகளை அள்ளி கொடுக்க வேண்டிய நிலைமையில் பாஜக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், 10 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டதில் அவர்களுக்கு என்ற ஒரு நிதி முறைகள் இருக்கின்றன, பாஜகவிற்கு என்ற ஒரு அழகுகள் இருக்கின்றன, சிறகுகள் இருக்கின்றன. பாஜகவிற்கு கண்டிப்பாக எதிர்ப்புகளும் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்பல தேசங்களுடைய ஆண்மைகள் நரேந்திர மோடியை மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக வரக்கூடாது என்று சீனா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள் எதிர்த்து இருக்கின்றன என்று சொன்னாலும், பொதுமக்களிடையே அகில இந்திய அளவில் என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக பாஜகவிற்கு எதிர்ப்பு அலை இல்லை. இரண்டாவதாக, நரேந்திர மோடி மீது அன்பு அதிகமாகிவிட்டது. நரேந்திர மோடி மீது தமிழகத்திலேயே, தமிழகத்தை பற்றி நாம் முன்மொழித்து கொண்டால், 2024 என்பது தமிழகத்தை பொறுத்த மட்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கோஷத்தை கொடுத்தாரோ அதே மாதிரியான கோஷங்கள் மீண்டும் வளர ஆரம்பித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, அவநம்பிக்கை, அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு செல்லாமை என்பதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாஜகவுடைய வியூகம் அண்ணாமலை மீண்டும் மீண்டும் தமிழக பாஜக தலைவர் சொல்லுவது மாதிரி 25 இடங்களை பிடிப்பதற்கான இலக்கு வைத்தாலும் கண்டிப்பாக 20 இடங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் மத்திய பாஜக இருக்கிறது. மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களை நான் சந்திக்கும் போது அதை தான் நான் கேள்விப்படுகிறேன். கணேஷ்,
சார், இப்போ தமிழ்நாடுல ஒரு அதிமுக வந்துட்டு இப்போ அலையன்ஸ்ல இருக்காங்க, அதிமுகவோட அலையன்ஸ்ல எப்படி வந்து மோடி அவர்கள் ட்ரீட் பண்ணுவார்? ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல வைத்து மோடி பார்க்குறாரா, ரெண்டு பேரும் இணைய வேண்டும் என்று நினைக்கிறாரா, அப்பதான் அலையன்ஸ் அதிமுகவோட போகணும்னு நினைக்கிறார், ரெண்டு பேரும் இணைந்தாதால் அதிமுக அலையன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா? தாங்கள் கேள்வி கேட்டதற்கு அதிமுகவை பொறுத்தமட்டில் என்னுடன் சில முக்கியமான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது இருப்பினும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மத்திய பாஜக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை உண்டு இருக்கிறது. 4 வருடங்கள் ஆட்சி புரிந்தார், இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் தான் கூட்டு என்ற ஒரு நிர்ணயமும் செய்துவிட்டது மத்திய பாஜக தலைமை. எது இருப்பினும் கணேஷ், தேசிய சிறகு நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதில் ஒன்று ஒன்று முக்கியமாக கருதுகிறேன். மத்திய பாஜக என்பது ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் சசிகலா என்றெல்லாம் பார்க்கவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஓட்டு வங்கியைத்தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார்களே தவிர அவர்கள் பிரிவுகளை பார்க்கவில்லை. இப்பொழுது தேர்தலும் இல்லை. மூன்றாவது, இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை என்பது சட்ட ரீதியாக இருக்கிறது. நான்காவது, இரட்டை இலை சின்னம் பற்றி. ஐந்தாவதாக, டிடிவி தினகரன் எது சொன்னாலும் மத்திய பாஜகவை பொறுத்தமட்டில் எம்எல்ஏக்கள் அதிகமாக உள்ள, கட்சி ஊழியர்கள் அதிகமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் மத்திய பாஜக அதிமுக தலைவராக கருதுகிறது. காரணம் சட்ட ரீதியில் அவருக்குத்தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தேர்தல் சின்னம் எப்படி வரும், எது வரும் என்பதெல்லாம் நாம் காலம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 2024 இன்னும் ஓராண்டுகள் இருக்கின்றன என்றாலும் சிவசேனா மகாராஷ்டிராவில் எப்படி சின்னம் இல்லாமல் வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது சின்னத்தின் மீது இருந்த ஒரு மகிமை குறைந்து கொண்டு வருகிறது என்று தான் நான் கருதுகிறேன். இரட்டை இலையாக இருந்தாலும் சரி, தேசிய சின்னமாக நம்ம சிவசேனாவுக்கு அம்பும் அறிவாளும் அந்த பௌ அண்ட் ஆரோ இருப்பதும் அம்பு அண்ட் வில் அதுவும் முடக்கப்பட்டிருந்தது. இரட்டை இலை மாதிரி அவருக்கும் ஒரு சிக்கல் வந்தது. எது இருப்பினும் சிவசேனா மீண்டும் வெற்றி பெற்றது. பொதுமக்களிடையே திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய விரோதமான வாக்குகள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஒன்று சேரும் என்று மத்திய பாஜக கண்டிப்பாக கருதுகிறது. சார், அப்போ வந்து பிரதமர் மோடி வந்து தமிழகம் வந்தபோது, மதுரை வந்தபோது ஓபிஎஸ் சிபிஎஸ் இவர்களும் சேர்ந்து வைத்து சந்தித்த காரணம் என்ன சார்? அதனால என்ன இருக்கு சேர்ந்து வைக்கணும்? அவங்கள விரோதி என்ன? அவங்களாம் அப்படி ஒன்றும் கிடையாது. யாருன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டால் பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் கூட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவார், நான் கேட்டால் நம்மளுக்கு தருவார். என்னை பொறுத்து மட்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் என்று அவர்கள் ஒரு சமமாக நிகராக பார்க்கிறார்களே தவிர இவர் ஒரு கோஷ்டி அவர் ஒரு கோஷ்டி என்று பொது ரீதியில் பார்ப்பதில்லை. பிரதமர் என்பது 135 கோடி மக்களுக்கும் உரிமை கொண்டவர் தானே. அதிமுகவில் பிளவுபட்டு என்றால் அது மத்திய பாஜகவிற்கு என்ன அது அழுத்தமோ இல்லை அது காரணங்கள் ஒன்றும் இல்லையே. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் ஒரு டிவிஷன் தெரியலாம், பட் மத்திய பாஜக தெரியும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்தியாவில் எத்தனை கட்சி துண்டு போட்டே இருக்குங்க, எத்தனை கட்சி பிளந்தது மறைந்தது வளர்ந்தது இணைந்தது எல்லாமே இருக்கு. கேப்டன் அமரேந்தர் சிங்கு கூட கட்சியை வச்சிருந்தார், அவர் பாஜகவுடன் நினைத்து விட்டார். அதனால் அவர் போய் பார்க்கல என்ன, இதெல்லாம் ஒரு வம்புக்கு செய்தி. என்னை பொறுத்த மட்டும் மத்திய பாஜக என்பது அதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை எல்லாம் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். சார், சமீபத்தில் சில நேர்காணல்களில் கூட டிடிவி தினகரன் கொஞ்சம் பாஜக சார்பாக சில வார்த்தைகளை பேசுகிறார், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது தானே அது. திமுகவிற்கு எதிர்ப்பு அலை இருப்பதை அனைத்து அரசியல் தலைவர்களும் உணர்ந்து விட்டார்கள். அதற்காகத்தான் பாஜக தலைமையில் அண்ணா திமுகவினுடைய தலைமையில் ஒன்று சேர வேண்டும் என்று மத்திய பாஜக வலியுறுத்தினாலும் 2023 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் ஒரு நிலைமை உருவாகும் கணேஷ். அது மட்டும் என்னை பொறுத்த மட்டில் இது மாதிரி நம்ம காசிப் பண்ணிகிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம், சட்ட ரீதியாக இருக்கலாம். ஒரு தேர்தல் என்ற ஒரு அழுத்தம் வந்தால்தானே அனைத்து கட்சிகளும் தீவிரமாக முஸ்லீம்களுடன் போட்டியிட ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி அதிமுகவை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்களே, காங்கிரஸில் சண்டை வர்றதை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எந்த தமிழக ஊடகங்களும் ஏன் கேட்கவில்லை?
காங்கிரஸில் அடித்து குடிமைப்படி சண்டை போட்டு சொகாயை கிழிச்சு அடிச்சுக்கிறாங்க பாருங்க. அதை விட அசிங்கம் வேற எங்கெங்கே இருக்குது? அதை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. எப்படி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் 2013 முதல் 2022 வரை அந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸை திம்சம் பண்ணி வச்சிட்டாரோ, அதே மாதிரி தமிழகத்தில் தமிழக காங்கிரஸை மு க ஸ்டாலின் ஒழித்து விட்டாரே, அது அவருக்கு நல்லது தானே? அது என்ன, அவங்க 10 கேட்க மாட்டாங்களே? இப்போ உடஞ்ச போது 5-4 தான் பேரம் பேச வருவாங்க, இல்லைனா போடான்ட்டு வர அவர். திமுக காங்கிரஸை போடான், நீங்கள் அதிமுக பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்களே, காங்கிரஸை பற்றி கேட்க வேண்டியது தானே? சார், காங்கிரஸ் பத்தி கேள்வியை கேட்கிறேன். ஒரு உங்களை சொல்லல, ஆனா உங்களை ஒண்ணு சொல்லல, தமிழக ஊடகங்களை சொல்லுகிறேன். சன் டிவி, புதிய தலைமுறை, தினத்தந்தி, தொலைக்காட்சிகள் ஏன் வாய் மூடி இருக்கின்றன? சார், காங்கிரஸ் கட்சியை பத்தியே வந்துட்டு பார்க்கும்போது ஒரு கோஷ்டி பூசல் இருக்கலாம், அது ஒரு வைலன்ஸ் லெவலுக்கு அடிதடி லெவலுக்கு சத்தியமூர்த்தி பவன்லயே போயிருக்கு, அது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? லெவல்ல போவது வரவேற்கத்தக்கது என்று தான் கூட வேண்டும். என்ன என்று கேட்டால், வரவேற்கத்தக்கது என்றால் வயலன்ஸில் போனால் வரவேற்கத்தக்கது என்றால் காங்கிரஸ் உடைஞ்சு விட்டுதுங்க. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை அந்த மாதிரி ஒரு இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி பண்ணிட்டாங்க. அந்த அங்கே வன்முறைகளுக்கு இருப்பதுனால் தான் அங்கே காங்கிரஸ் அங்கே வளர முடியாமல் இருக்கிறது. காங்கிரஸ் வளர முடியாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தானே திமுக விரும்புகிறது, அதை வரவேற்கிறார்களே. காங்கிரஸ் எத்தனை துண்டுகள் ஆகிவிட்டது தமிழக காங்கிரஸில்! வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், ஜி கே மூப்பனார் இருந்தார், திண்டிவன ராமமூர்த்தி இருந்தார், இப்போ பாருங்கள் கே எஸ் அழகிரி இருக்கார், சிதம்பரமே தனி கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்ட்டு, இதெல்லாம் புரியாத இருக்கா? சார், இப்போ காங்கிரஸை வந்து திமுக வந்து மார்ஜினலைஸ் பண்ணி ஒரு 3-4 குறைச்சிருவாங்கன்னு பார்க்கலாமா? ஆமாம், நிச்சயம் நிச்சயம், அதுதானே அரசியலுங்க, அதுதானே. அதை எப்படி மாண்புமிகு முதலமைச்சர், இன்று முதலமைச்சர் சென்ற வருடம் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது அவர் கூறிய கூற்றுத்தானே அவருக்கே வினையாக வந்து விட்டது. அரசியல் கட்சிகள் என்பது அவியலா செய்வார்கள் என்று கேட்டார். இப்பொழுது என்ன, திமுக அவியலா செய்யும், காங்கிரஸ் உடையது அரசியலாத்தான் ஆக்குவார்கள். சார், அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் வந்து பாஜகவை வந்துட்டு அலையன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தப்பு தப்பு, அந்த மாதிரிலாம் வரவே வராதுங்க. திமுக அந்த தவறை செய்யாது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அது விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்களாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் பாஜக வளருவதை சகிக்க முடியல, அவங்களால் பார்க்க முடியல. அப்படி தானே சொல்கிறாங்க, ஏ துரைமுருகன் அவர்களே சொன்னார், பிசாசி மாதிரி வளருதுன்னு சொன்னாரா இல்லையா? பொதுமக்களிடையே பாஜகவிற்கும் திமுக எதிர்ப்பு அலைகள் பாஜகவிற்கு வர ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் விசிகாவும் நம்ம தொல் திருமாவளவரும் நினைக்கிறார்கள். அவங்களாம் என்னங்க, ஒன்றுமே இல்லைங்க. அவங்களாம் திருமாவளவனே 3000 ஓட்டில் என்ன ஜெயிச்சாருங்க. சார், இப்போ துரைமுருகன் சொன்னது நீங்கள் சொன்னீங்க, திமுகவே பாஜக கிரவுண்டில் வளருது அப்படிங்கிறத உணர்றாங்கன்னு பார்க்கலாமா? ஆமாம், நிச்சயம். அதனால தான் இந்த சிலந்தி வலை எழுதுறது, முரசொல்லியில் கவர்னருக்கு எதிர்த்து சொல்கிறது. என்ன, திமுக வந்தனுடைய தாக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை பொதுமக்களிடையே 1.5 ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டாங்க சார். அதை எப்படி பாஜக வளர்த்து, அதுதானே அமித்ஷாவும் சொன்னார், நம்ம ஒரு வேக்யூம் இருக்குது, வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண வேண்டும், நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். ஸோ ஆக மொத்தம் திமுகவும் அதைத்தானே பார்க்கிறது. திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகள் கண்டிப்பாக அதிமுக பாஜக அணிக்கு வரும், பாஜக நோக்கித்தான் செல்லும். காரணம் வந்து புது முயற்சியாக இருக்கிறதே, அவங்களுடைய முயற்சி எப்பவுமே தமிழ்நாட்டில் போண்டு புது முயற்சி வைக்கோ வந்தார், நல்ல சப்போர்ட் இருந்தது. நம்ம விஜயகாந்த் வந்தார், நல்ல சப்போர்ட் இருந்தது. கமல்ஹாசன் இருந்தார், நல்ல சப்போர்ட் இருந்தது. ரஜினிகாந்த் வந்தார், நல்ல சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி இப்போ பாஜக வரும்போது சப்போர்ட் வருது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு எதிர்ப்பு சக்திகள் வளர்ந்தால் அதை ஆதரிப்பார்கள். இன்னும் கேட்க போனீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பொது ஜனங்களிடையே ஆதரவு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி புது புது முயற்சிகளை மத்திய ஒரு புள்ளி வைத்து கொண்டு பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வாக்காளர்கள், 8 கோடி தமிழர்கள் புது புது முயற்சிகளை வரவேற்கத்தான் செய்வார்கள். சார், மோடியோட 2024 தமிழ்நாடு வியூகத்தில் அண்ணாமலை எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுறாரு, மோடியோட வியூகத்தை எப்படி ஒரு தளபதியாட்டம் எடுத்து செல்கிறாருன்னு பார்க்கலாமா? தேசிய சிறகு நேயர்களுக்கும் கணேஷுக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட்,
எந்த பிரதமரும் செய்யாததை நரேந்திர மோடி செய்து காண்பித்தார். அதற்காக தமிழக 8 கோடி தமிழக மக்களும் நரேந்திர மோடிக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு முன்னுரையுடன் நான் ஆரம்பிக்கிறேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க கணேஷ். எந்த பிரைம் மினிஸ்டர் ஜாஃப்னா போயிருக்கார் சொல்லுங்க, நரேந்திர மோடியை தவிர? ஸோ நரேந்திர மோடி அவ்வளவு அழுத்தம் கொடுத்தார் இலங்கை அரசாங்கத்திற்கு என்று தான் அர்த்தம். அது கதிர்காமர் கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் சென்று வணக்கமிட்டு நெத்தியில் விபூதியை பூசிக்கொண்டு ஆரத்தி எடுக்கும் போது அந்த தீபாராதனையின் போது அவர் ஒரு நிமிடம் நின்றாரே தமிழருடைய வளர்ச்சிக்காக, தமிழக மக்களுடைய நல்ல எண்ணங்களுக்காக. அதையும் தவிர 4 தமிழர்களை கவர்னராக கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி, தமிழ்காரர்களை, எல் கணேசன், சௌந்தரராஜன், தமிழிசை சௌந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம். அதையும் தவிர அண்ணாமலையை நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த பாஜகவை விட இந்த பாஜக எங்க திமுக அலருது, எங்க அது பிசாசு மாதிரி வளருதுன்னு சொல்றாரு. முன்ன இருந்த பாஜகவில் குழப்பம் இருந்தது, சண்டை இருந்தது. நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் என்னவென்று கேட்டால் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இதில் வந்து ஹிந்திக்காரன், பிராமணன், வந்து நாடார், தேவர், கவுண்டர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நரேந்திர மோடி இப்போ பாருங்க, திமுக காரங்க சொல்கிறாங்க பாஜகவில் பிக் பாக்கெட் காரங்கள்லாம் இருக்காங்கன்ட்டு. இது இன்னி தானே தெரிஞ்சுது அவங்களுக்கு, அவங்க கட்சியில் இல்லையா, இல்லை அதிமுகவில் இல்லையா, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கலாம் எல்லாமே பாஜக தானே. ஸோ ஆக மொத்தம் அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார் நரேந்திர மோடி. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் செஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷனை தமிழகத்தில் வைத்தார் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்திற்கு சைனாவினுடைய ஜனாதிபதி ஷீ ஜின்பிங் பின்னை மகாபலிபுரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார், வேஷ்டி கட்டிய தமிழன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதையும் தவிர நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சராக வைத்திருப்பது சாதாரண காரியம் இல்லைங்க கணேஷ். அதை தேசிய சிறகு நேயர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு நம்பிக்கை அந்த அம்மையார் மீது இருக்கிறது என்று. பா சிதம்பரத்தை தூக்கினாங்களே ஒரு 2 நாளில் நிதியமைச்சராக இருந்தபோது, திரும்பி உள்துறைக்கு போட்டாங்க, நிதியமைச்சரை வந்தார், அந்த மாதிரி இந்த அம்மாவை பண்ணாங்களா இல்லையா? நம்ம வந்து டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சராக வைத்திருக்கிறாரே நரேந்திர மோடி, அவெல்லாம் தமிழ்காரங்க இல்லையா? அதையும் தவிர என்னை பொறுத்த மட்டில் எல் முருகனுக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுத்தார். அவ்வளவு அழகு பார்க்கிறார் தமிழகத்தை வைத்துக்கொண்டு. என்னை பொறுத்த மட்டில் பாஜக தமிழகத்தில் நன்றாக வளர்ந்து விட்டது, நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் எப்படி வந்து விட்டது என்று சொன்னால், 2 வருடங்களுக்கு முன்பாக கோபேக் மோடி என்று சொன்ன அதே திமுக அரசு, முக ஸ்டாலினுடைய அரசும் சரி கட்சியும் சரி, இப்போ ஏன் சரணாகதி அடைந்து விட்டு நரேந்திர மோடியினுடைய காலை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள்? அதெல்லாம் மாற்றங்கள் இல்லையா? பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறதோ இல்லையோ நரேந்திர மோடிக்கு. ஊழல் செய்யாதவர் 8 வருட காலத்தில் என்ற ஒரு நற்பெயரை வாங்கினாரே நரேந்திர மோடி, அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடிந்ததா? 8 வருடங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்தார்களே, ஊழலோ ஊழல், 1,50,000 கோடி ஊழல் பண்ணாங்க. டிஆர் பாலு அவர் வந்து கிங் கெமிக்கல்ஸ்னு விட்டு அதை ஊழல் பண்ணாரு. தயாநிதி மாறன் டெலிபோன் லைன் எடுத்திருந்தாரு, லூட் அடிச்சாங்களே இல்லை அவங்கெல்லாம், அதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால்தான் அண்ணாமலை சொல்வதற்கு ஒரு பதில் சொல்லக்கூட முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. சார், தமிழகத்துக்கு மோடி பண்ண பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, காசி தமிழ் சங்கமம் ரீசெண்டாக நடந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒன்றே ஒன்றுங்க, அது வந்து கலாச்சாரத்தில் இணைக்கப்பட்டது. அதை வைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கதி கலங்கி இருக்குது இப்போது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழை வைத்து கொண்டு 80 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் வியாபாரம் செய்த சில கட்சிகள், இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழை வியாபாரம் செய்கிறது. அது தவறு என்ன? ஹிந்தி திணிக்கக்கூடாதுங்கிறாங்க, தமிழ் திணிப்பை வட இந்தியாவில் ஆதரிக்கிறார்களா இவர்கள்? காசி தமிழ் சங்கமத்தில் தமிழர்கள் வந்து சென்றது கலாச்சாரத்திற்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து தமிழர்களுக்கும் வட இந்தியாவை பற்றி ஒரு மகிமை புரிந்தது. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பாரதியார் சென்றார், நம்ம ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்காரங்க ஒன்றும் போகலை. அதை தவிர ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து தமிழ் நாயன்மார்கள் சென்று இருக்கிறார்கள், தர்மபுர ஆதித்தினத்திலிருந்து சில ஆதீனகத்தார்கள் சென்றிருந்தார்கள். ஸோ காசி என்பது இந்தியாவினுடைய ஒரு கலாச்சாரத்தினுடைய தலைநகரம். அதற்கு இப்போ பாருங்க, ஒவ்வொரு வட இந்தியாவில் ஒரு முக்கிய குறிப்புகளை நான் தேசிய சிறகு நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த 2
ஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா கணேஷ், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 80 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது மாவட்டங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பீகாரில் ஒரு 40 மாவட்டம் இருக்குங்க. இந்த 120 மாவட்டத்தை சேர்த்துட்டீங்கன்னா கணேஷ், குறைஞ்சது 50 மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு வயதான முதியானவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தான் இறந்து விட்டால் என்னுடைய சடலத்தை தயவுசெய்து கங்கையில் மூழ்கி விடுங்கள், எரிக்காதீர்கள் என்று வில் எழுதி வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் தமிழ்காரங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதானே கலாச்சாரம். ஸோ இது இது தமிழ் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் சின்ன பாட்டில் இப்பெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொம்பு ஓதுறோம் முன்னெல்லாம் அதை வச்சு தலையில் தெளிச்சுப்பாங்க. கங்கா ஸ்நானம் ஆச்சான் தானே கேட்குறாங்க தீபாவளியும் போது. அந்த கங்கை எங்கிருந்து வந்துருக்குது? வாரணாசியில் தானே இருக்குது, காசியில் தானே இருக்குது. அதையும் சொல்ல போனால் காசி தமிழ் சங்கமம் வைத்த நரேந்திர மோடி 6 மாதங்களாக இது பற்றி செய்து கொண்டு வருகிறார். ஒன்று ஒன்று நிச்சயம் கணேஷ், தமிழில் சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஹிந்தியில் சொல்லுவார்கள். அந்த ஒரு கோஷம் என்பது கஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்திற்கு காசி மகா அந்த அம்மையாருடன் மீனாட்சி அம்மையாரையும் காமாட்சியும் சேர்த்து விட்டாங்களே விசாலாட்சியுடன். அது காசி விஸ்வநாதருக்கு கொடுக்கக்கூடியது அல்லவா? தமிழகத்தில் எத்தனை பேர் காசின் பேர் வச்சிருக்காங்க? ராமேஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க. ராமேஸ்வரத்துக்கு எங்க காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை மீண்டும் நிறுத்தியவர் தான் நரேந்திர மோடி. அந்த கலாச்சாரத்தை அழிக்க பார்த்தது இந்த 2 கழகங்களும். திராவிட முன்னேற்ற கழகமாக அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அதை தூக்கி பிடித்தார். ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் பிரகடனத்தினே சொன்னார். ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க திமுக. இதனால தான் ரொம்ப நல்ல நாடியை பிடிச்சிட்டார் பாருங்க நரேந்திர மோடி. சரி, இந்த டாபிக்ல கடைசி கேள்வி, நீங்க டிஎம்கே கீழே அதிருப்தி வந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த லெவலுக்கு அந்த அதிருப்தி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நீங்க 100 வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற அதிருப்தி என்பது 3 விதங்களாக பிரிக்கலாம். 3 முறையில் நான் விளக்க தயாராக இருக்கிறேன். 1, பொதுமக்களிடையே வீணான ஊழல் வந்து விட்டது, அமைச்சர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதையும் தவிர குடும்ப ஆட்சி, காங்கிரஸ் காலங்களே மல்லிகார்ஜுன் கார்கே பிரசிடென்ட் ஆகியாச்சுங்க கணேஷ். சோனியா காந்தி அம்மையார் ஓய்வு பெற்று விட்டார், ராகுல் காந்தி பாத யாத்திரை. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனை விட்டுவிட்டு ஆர் ராஜாவிற்கு தலைமை பதவி தர வேண்டியது தானே, ஏன் தரவில்லை? ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஒரு அதிருப்தி. பொதுமக்களிடையே ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதே சொல்லியிருக்காங்க கொடூர வாரிசு அரசியல் என்று. அதைத்தானே நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். ஸோ லெட் அஸ் ஹேவ் ஒன் கன்க்ளூஷன். என்னை பொறுத்த மட்டில் மத்திய பாஜக ஒரு சித்தாந்த ரீதியில் குடும்ப அரசியல் கட்சிகளை ஒழிப்பேன் என்று நரேந்திர மோடி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். தமிழகத்தில் 100 என்று ஒரு இலக்கு வைத்தால் 65 முதல் 70 வரை பொதுமக்களிடையே திமுக மீது அவநம்பிக்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத இருக்கிறது, ப்ளஸ் அவங்க வந்து ஒரு விரோத போக்கு, நெகட்டிவ் அப்ரோச். பொதுமக்களுக்கு எப்பவுமே அரசியலில் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் அப்ரோச் பிடிக்கவே பிடிக்காதுங்க. கவர்னர் மீது மீண்டும் மீண்டும் தூர்வாடுறது, தூசி போடுறது, திட்டுறது. அவங்க நெகட்டிவ் அரசியல்னு திட்டிட்டே தானே வளர்ந்தாங்க அவங்க. அது இந்த காலத்தில் பிடிக்காது. ஏன்னா நம்ம டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இருக்கோம். இப்போ வந்து 2022 இருக்கும், 1965 ஹிந்தி போராட்டம் நீங்கள், இப்போ எல்லா ஹிந்தி வந்துடுச்சு பாருங்க. என்னை பொறுத்து மட்டும் மகாபலிபுரத்திற்கு ஒரு கொரியாவினுடைய பிரயாணி சுற்றுலாவாசி வந்தார், குடும்பத்துடன் வந்தார், 3 பேர். அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அந்த முந்தா நேற்று அந்த ட்வீட், நான் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ சா த ட்வீட். அதில் சொல்கிறாருங்க கணேஷ், இப்போ நான் டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு நான் விளக்க விரும்புகிறேன் தேசிய சேர்க்கை நேயர்களுக்கு. இந்த மொபைலில் ஒரு கொரியாவில் எழுதுறாரு, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு, அது தமிழில் சொல்லுது அந்த கம்ப்யூட்டர். ஸோ ஆக மொத்தம் எந்த லாங்குவேஜிலிருந்து 100 லாங்குவேஜிற்கு மொழி பெயர்க்க முடிகிறது கம்ப்யூட்டர் மூலமாக. அப்படி இருக்கும்பொழுது தமிழ் 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 என்று சொன்னார்களே, அந்த கூகுள் எங்க தமிழுக்கு அவ்வளோ சேவை செய்யணும்? நரேந்திர மோடி கூட ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காரு, அதை தமிழை பற்றி முக்கியத்துவம் தராரு. நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா தமிழில் மொழி பெயர்க்குது. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி திட்டம் வந்து விட்டது. டிமானிட்டைசேஷன், நீங்கள் போய் கோவிலுக்கு போனீங்கன்னா பேடிஎம்ல பே பண்ணுறீங்க,
காய்கறி வாங்கினீங்கன்னா இல்லைன்னா எந்த சாமான் வாங்கினாங்களோ சரி சூப்பர் பஜாருக்கு போனீங்கன்னா கூட பேடிஎம் பண்ணிடுங்க சார்ன்னு அங்கே ஒரு கியூஆர் கோடு ஒன்று வச்சுருக்காங்க கருப்பாக ஒன்று, அது மேலே அப்படி காமிச்சிங்கன்னா பணம் போகுது, ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா பில்லு கொடுத்துட்றீங்க. இவ்வளோ தூரம் பண்ண இடத்துல நீங்கள் தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் ஹிந்தி தமிழ் சம்ஸ்கிருதம் தான் சொன்னால் நடக்காது. இப்போல்லாம் வி ஆர் இன் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு, 2022 வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறை ஆஸ்பிரேஷனல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவர்களுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் சிறகுகள் முளைத்து விட்டது அவர்களுக்கு. அந்த சிறகுகள் முளைத்த இளைஞர்கள் தான் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். 65% முதல் 70% இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு. 2024 லோக்சபா தேர்தலில் திமுக என்ற ஒரு கட்சிக்கு பலத்த தோல்வி கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார், பாஜகவின் மோடியின் தமிழக வியூகம் குறித்து, அண்ணாமலை அவர்கள் குறித்து, திமுக குறித்து, அதிமுக குறித்து, மோடி தமிழர்களுக்கு செய்தது குறித்து பல விஷயங்கள், பல டீட்டெயில்ஸ் பேசினோம். மீண்டும் வேறொரு வீடியோட சந்திப்போம். உங்களுக்கு கருத்துக்கள் ஷேர் பண்ண நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நமஸ்கார். நமஸ்கார். ஜெய்ஹிந்த்.